நிவர் புயல் குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்காக மாநில பேரிடர் அவசரகால மையத்தில் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் பேரிடர் மேலாண்மை துறை உள்ளிட்ட அனைத்து அரசு துறை அதிகாரிகள் இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி, காரைக்காலில் இருந்து கடலுக்கு சென்ற 120 மேற்பட்ட மீனவர்களை கடற்படை மூலம் கரைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நிவர் புயலை எதிர்கொள்ள புதுச்சேரியில் அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க உத்தரவிட்டுள்ளதாக மாநில முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார். கோஸ்ட்கார்டானது கடலோர காவற்படையானது அவர்களுடைய துறையின் மூலமாகவும் அவர்கள் மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார்கள். காரைக்காலை பொறுத்தவரையில் 90 படகுகள் வந்து சேர வேண்டும், அது இன்று இரவிற்குள் வந்துவிடும். ஆகவே மீனவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்களுடைய படகுகளை வைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய அரசு வருகின்ற இந்த புயலை எதிர்கொள்வதற்கு தயாரான நிலையில் அனைத்து துறைகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. நானும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் களப்பணியில் இருந்து இந்த மக்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கை உதவிகளையும் செய்வார்கள் என்று இந்த தருணத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். நாகை மாவட்டத்தில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தாழ்வான குடிசைப்பகுதியில் வாழும் மக்கள் புயல் பாதுகாப்பு கட்டிடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நிவர் புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ள நாகையில் அனைத்து துறை அதிகாரிகளும் 24 மணி நேரமும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் நம்முடைய மாவட்டம் முழுக்க, நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம் முழுக்கவே தாழ்வான பகுதிகளில் குடியிருக்கிறவர்களை அப்புறப்படுத்தி பாதுகாக்கப்பட்ட இடங்களுக்கு கொண்டு வந்து குடியமர்த்தவும், அவர்களுக்கு தேவையான உணவு வழங்கவும், குடிநீர் வழங்கவும், மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கவும் அவர்களுக்கு சிறப்பான ஏற்பாடுகள் எப்படி செய்வது என்பது குறித்து குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த பணிகள் கண்காணிக்கப்படும் என்கிற தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பெரியார் திடலில் 2006 வன உரிமை சட்டத்தை தீவிரமாக அமல்படுத்த வேண்டும், அனைத்து பழங்குடி மக்களுக்கும் காலதாமதம் இல்லாமல் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும், 2020 சுற்றுச்சூழல் சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பர்கூர், கடம்பூர், தாளவாடி உள்ளிட்ட மலைப்பகுதிகளைச் சேர்ந்த 300 மேற்பட்ட மலைவாழ் மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை கோபிச்செட்டிப்பாளையம் கோட்டாட்சியர் ஜெயராமனிடம் வழங்கினர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா அவனியாபுரத்தை அடுத்துள்ள சமலத்தம் ஊராட்சிக்குட்பட்ட வைக்கம் பெரியார் நகர் பகுதியில் கடந்த 2000 ஆண்டு சுமார் 2 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட 46.79 லட்சம் மதிப்பீட்டில் உயர் குடிநீர் தேக்க தொட்டி பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக அமைக்கப்பட்டது. சுமார் 15 காலமாக அப்பகுதி மக்கள் இந்த தண்ணீர் தொட்டியை பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது தண்ணீர் தொட்டி சரிவர பராமரிப்பு இல்லாமல் மிகவும் சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் தண்ணீர் தொட்டியால் உயிர் பலி ஏற்படும் முன்னரே சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் வந்து 14 வருஷம் ஆச்சு, தொட்டி அப்படியே இருக்கு, எதுவும் மராமத்து பார்க்கல. எம்எல்ஏ அரசன் வந்துச்சு, மற்ற பஞ்சாயத்து போடி அரசன் வந்துச்சு, நாங்கள் சொன்ன அப்படி இருக்குங்க அப்படின்னு சொன்னோம். அது ஒன்றும் கவனிக்கிறாப்பில் இல்லை, கவனிக்கிறாப்பில் இல்லை. ஆனால் இந்த தொட்டி என்றைக்கு விழுதோ சொல்ல முடியாது, விழுந்துச்சுன்னா இந்த ஏரியாவே தண்ணி நாடி போயிடும். அதனால நீங்கள் பொதுமக்கள் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு தரணும். பல்வேறு தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த தமிழ்நாடு புதுச்சேரி அந்தமான் தீவு பகுதிகளைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர்களின் உயிர் தியாகத்தை பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் விதமாக திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உயிரிழந்த சிஆர்பிஎஃப் வீரர்களின் புகைப்பட கண்காட்சியை கமாண்டன்ட் வின்சென்ட் தாமஸ் குத்துவிளக்கேற்றி துவங்கி வைத்தார். பின்னர் வீரர்களின் புகைப்படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. 80 மேற்பட்ட இந்த 3 பிரதேசங்களைச் சேர்ந்த வீரர்களினை நினைவுபடுத்தும் வகையில் அவர்களுடைய உயிர் தியாகத்தை முன்னிறுத்தி மக்களுக்கு புரிய வைக்கும் வகையில் இந்த உருவப்பட கண்காட்சி குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப் ஆவடி சென்னை ஏற்பாடு செய்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் தாலுகா கோவிந்தமங்கலம் வருவாய் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனா்.
12 பேருக்கு மட்டும் ஏற்றி விட்டுட்டு இந்த 60 கோடி மிச்சம் இருந்ததை எல்லாருக்கும் ஒரு தாரம் இல்லையுன்னு சொன்னாங்க. நாங்கள் மாட்டு வண்டி போராட்டம் நடத்துறதுக்காக திருவிடாணையில் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். கிராமம் இல்லாத அந்த ஒரு 6 குரூப் வராமல் இருந்துச்சு, அவங்க எல்லாரும் வந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்குலாம் கிடைச்சிருச்சு. அவங்கள பூரா அந்த பெரிய விவசாயிகள் பூரா மட்டன் தட்டி அவங்களுக்கு பணத்தை அந்த 60 கோடியை கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தனியார் தொலைக்காட்சியில் பணிபுரிந்த செய்தியாளர் ராஜபாலன் என்பவர் அவரது சொந்த கிராமமான மரங்கூரில் குளிக்கச் செல்லும் போது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். இதனைத் தொடர்ந்து அவரது மனைவி கிருஷ்ணவேணி தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு எதிராக விருத்தாச்சலம் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு 16,80,000 ரூபாய் 7.5% சார்ந்த வட்டியுடன் சேர்த்து மொத்தம் 18,87,902 ரூபாய் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து விருத்தாச்சலம் வட்ட சட்ட பயணிகள் ஆணைக்குழு முன்பு இன்று அத்தொகை கிருஷ்ணவேணியிடம் வழங்கப்பட்டது. மனைவிக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு நீதிமன்றமும் அரசும் மின்சார வாரியமும் அரசு வழக்கறிஞரும் பத்திரிகையாளர்களும் அத்தனை பேரும் ஒத்துழைத்த காரணத்தினால் தான் மிக குறுகிய காலத்தில் இந்த நீதிமன்றத்தில் இந்த நீதிமன்ற தீர்ப்பாணை பிறப்பிக்கப்பட்டு அந்த தீர்ப்பின் பலனை இந்த நீதிமன்ற நீதிபதி கூடுதல் மாவட்ட நீதிபதி அவர்கள் இன்று உங்கள் முன்னிலேயே அந்த இளத வயதான அந்த தாயாருக்கும் அந்த மனைவிக்கும் அந்த காசோலையை உங்கள் முன்னிலை வழங்கினார்கள். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த தொப்பம்பட்டி பஞ்சாயத்துக்குட்பட்ட ரங்கபாளையம் பகுதியில் முத்தம்மாள் என்பவர் வீடு கட்டி வசித்து வருகிறார். இந்நிலையில் இவர் வழித்தடம் விடவில்லை என்றும் பொது வழித்தடத்தில் ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டியுள்ளார் என்றும் கூறி சிலர் பொய்யான புகார் அளித்துள்ளனர். பொய்யான புகார் அளித்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி ரங்கபாளையம் பகுதியைச் சேர்ந்த முத்தம்மாள் மற்றும் 20 மேற்பட்டவர்கள் தாராபுரம் சார் ஆட்சியரிடம் மனு அளித்தனா்.